بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله. بيران بيركوريه سعودي رخلي. نام والد ورا كوريه ده كارا ستة دلله. உலகம் முழுவதிலும் மனிதர்கள் ஒரு வகையான மன அமைதியை தேடி அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது இந்தியாவாகட்டும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளாகட்டும் அங்கெல்லாம் எங்கு கேட்டாலும் எந்த தனி மனிதரை ஆணை பெண்ணை பிள்ளைகளை மாணவர்களை யாரை கேட்டாலும் பிசி டென்ஷன் இதெல்லாம் இப்போது மிக சகஜமான வார்த்தைகளாக மாறிவிட்டது. முன்பெல்லாம் உடல்நல குறைவுகளுக்காக மருத்துவர்களிடம் செல்வது போல மனத்தை ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மனோ தத்துவ நிபுணர்களை நோக்கி மக்கள் செல்வது மேலை நாடுகளில் எல்லாம் மிக சாதாரணமான அன்றாட வழக்கமாகிவிட்டது. இதை சார்ந்து இன்று உலகம் முழுவதிலும் பிஹேவியல் சயின்ஸ் மோரல் சயின்ஸ் என்ற ஒரு கல்வித்துறையை உருவாகி அந்த கல்வித்துறைகளை நாடி மக்கள் செல்லக்கூடிய ஒரு காலச்சூழல் உருவாகியிருக்கிறது. இங்கும் கூட பெருநகரங்களிலே ஆரம்பித்து கிராமங்கள் வரை இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மருத்துவர்களை நோக்கி செல்லும் போது உடலுக்கு உங்க உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ் பிரஷர் டென்ஷன் இதுவெல்லாம் இப்போது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான புதிய மனம் உடல் சார்ந்த நோய் வகைகள். இவைகளெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி சரி செய்து கொள்வது என்ற மக்களுடைய வேட்கைகளை உலகம் முழுவதிலும் பெரும்பாலோர் தங்களுக்கு சாதகமான அழகான குளிர்களாக பயன்படுத்தி வருவதை நம்மால் காண முடிகிறது. இப்ப இந்தியாவில் இருந்து கூட போய் ஒருத்தர் ஆரம்பத்திலே தியான மையம் தொடங்குகின்றோம் என்று அமெரிக்காவிலே தொடங்கி அந்த தியான மையத்திலே தியானங்கள் பயிற்சிகள் தான் முதலில் தொடங்கப்பட்டது. கடைசியில் அது பக்தியாகி அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முழு நேர போதையை ஊட்டக்கூடிய ஒரு மையமாகி அரசே பிடித்து தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியதெல்லாம் சமீப காலத்தில் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இது போன்ற இன்னும் இது மாதிரி நிறைய குருகுலங்களும் நிறைய ஆசிரமங்களும் நிறைய பயிற்சி மையங்களும் உலகம் முழுவதும் இது போன்று நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. வழக்கங்களை மாற்றி புதிதாக நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று மக்களை வந்து தொலைக்காட்சிகளின் வாயிலாக இன்னும் பிற ஊடகங்களின் வாயிலாக இன்று உலகம் முழுவதிலும் இருந்து அழைப்புறாங்க, விளம்பரங்கள் செய்கின்றார்கள். மக்களுக்கும் இது தேவை இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த துறையை நாடி இதுல மன அமைதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நிறைய மக்கள் இந்த ஏமாற்று வேலைகள் என்றே சொல்லலாம், இவங்களை நம்பி செல்லக்கூடியவைகளை எல்லாம் நாம் இப்போது கண்டு வருகின்றோம். இப்ப இந்த நிலையில முஸ்லீம்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நிறைய பேர் நமக்கும் மன அமைதி வேணும், நமக்கும் இது போன்ற ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும், இது மாதிரி பிரஷர்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் என்ற நிலைகள் எல்லாம் வரும்போது நாமும் கூட இது போன்ற யோகங்களை இது போன்ற ஆசிரமங்களை இது போன்ற பயிற்சி மையங்களை நோக்கி செல்ல ஆரம்பிப்பது அதிகரித்து வருகிறது. இது ஒரு உடல் பயிற்சி என்ற அளவில் இருந்து விட்டு போனால் பிரச்சனை இல்லை, இது உடல் பயிற்சி என்பதையும் தாண்டி உயிரை ஆத்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு வகையான நம் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்குன்னு முஸ்லீம்கள் நம்புறாங்க. முஸ்லீம்கள் நிறைய பேரும் கூட ஒரு வகையான யோகங்களுக்கு போய் அந்த யோகத்துல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, உயிர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி உடம்புல உள்ள ஒரு பாயிண்ட காமிச்சு கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயிரை நகர்த்தி மேல கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வச்சு உயிரை கடவுளோட சேர்த்துட்டு ஒரு ஆசன முறை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆசன முறையும் சரிதான், உயிர் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துவிடும் என்று இஸ்லாமிய நம்பிக்கைக்கே இது ஒரு நவீன தோற்றத்தோடு நவீன போர்வையோடு நவீன பின்னணியோடு வரும்போது யோசிக்கிறவங்க எதை யோசிக்கிறது இல்ல, இது நம்முடைய மார்க்க நம்பிக்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக ஈமானுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக போய்விடுமா என்பதை எல்லாம் யோசிப்பதில்லை. அது உயிர்ந்தா என்னங்கிற ஆராய்ச்சியில உயிரை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்க முடியுமா, அதை கட்டுப்படுத்த முடியுமா, அதை எங்கேயாவது இடத்தோட ஒருமிச்சு வச்சு உயிரை நம்ம இயக்க முடியுமா மனுஷனுங்கிறவன்கிறதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான பதிலை நமக்கு சொல்லி தருகின்றான். அன்றைக்கு மக்கத்து குறைசியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் தூதுவரா என்று சோதனை செய்வதற்கு
என்ன உலகம் செய்யணும் என்று சொல்லி மதினாவில் இருக்கக்கூடிய யூதர்களிடம் போய் கேட்டாங்க. அவங்க சில கேள்விகளை சொல்லி கொடுத்தாரு. அந்த கேள்வியிலே ஒரு கேள்வி என்னன்னா, உயிருண்டா ஆத்மாண்டா என்ன என்று அவர்கிட்ட கேளுங்க. அவர் தூதுவராக இருந்தால் என்ன சொல்லுகின்றார் என்று பார்ப்போம். ஆத்மாண்டா என்ன அப்படின்னு கேளுங்க என்று கேள்வியும் கேட்டாங்க. அது நீண்ட நீண்ட வரலாறு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு என்ன பதில சொல்லி கொடுத்தான், அவர்கள் உயிருந்தா என்னன்னு கேட்கிறாங்க. குளிர் ரூஹம் அமிர் ரப்பி, உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து உருவானது. ஓமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்பது, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானம் என்பது ரொம்ப குறைவானது என்று நீர் அவர்களிடம் சொல்லிவிடும். எப்படி நம்ம விதியை நம்புறோமோ, எப்படி மறைவான நம்பிக்கைகளை நம்புறோமோ, நம்முடைய உடம்பில் உள்ள உயிர் என்றால் என்னவென்றும் அப்படித்தான் நம்பணும். ஏனென்றால் நவீன மனோதத்துவவியல் நிபுணர்கள் எல்லாம் ஆத்மா சோல் உயிர் என்றால் என்ன என்ற ஆராய்ச்சிக்குள்ளே போய் தோற்று போய்விட்டார்கள். ஒரு ஜெர்மனை சார்ந்த அறிஞர், அவர் இந்த ஆராய்ச்சியிலே ஆரம்பித்து விட்டு 2 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆராய்ச்சியை செய்திருக்கிறேன். ஆராய்ச்சியினுடைய முடிவிலே தொடங்கிய பாராகிராஃப்ல தான் முடிவு வந்திருக்குங்கிறார். எப்படி தொடங்குறாரு அப்படின்னு கேட்டா, இதயத்தினுடைய வேலை, அதாவது இரத்தத்தை பம்ப் பண்ணி பிரஸ் பண்ணி ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய வேலை, மூளையினுடைய தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணி, உடம்பில இயங்கக்கூடிய இந்த காற்றழுத்த காற்று போய் வரக்கூடிய இந்த மூச்சு இயக்கம், இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் தான் உயிர். இது நம்ம கண்ணுல உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு எங்க ஒரு இடத்தை பார்த்து காட்டி சொல்ல முடியுமா? ஆத்மாங்கிறான் சோளுங்கிறான் எங்க இருக்குன்னு காட்டி நம்ம சொல்ல இயலுமா? அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அந்த அந்த அதை தொடங்கிட்டு கடைசியில பல விஷயங்களை விளக்கிவிட்டு இறுதியில முடிவுரைக்கு என்ன வர்றாரு அப்படின்னு கேட்டா, உடம்புல இருக்கக்கூடிய நம்முடைய இதயம் ரத்தங்களை ஆங்காங்கே அழுத்தி செய்யக்கூடிய அந்த இயக்கம், மூல தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இயக்கம், நம்முடைய உடம்பிலே காற்று உள்நோக்கி சென்று வரக்கூடிய அந்த இயக்கம், இது மூன்றும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கண்ணுக்கு புறப்படாத ஒரு சக்திக்கு பெயர் தான் உயிர் ஆத்மாங்கிறது முடிவுரை எழுதுறாரு. இதைத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு விளங்குகிறேன், உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாத அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, எந்த பெரிய அறிஞர் எந்த பெரிய நிபுணர் சோதனை செய்தாலும் இதுதான் முடிவு வரும். விதிக்கு சொல்ற மாதிரி ஆரம்ப சேரத்துல தான் முடிவுல இருப்பாங்க. அப்ப அது போல உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆத்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய, உடம்பில் உள்ள நம்முடைய சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடியவெல்லாம் ஒரு வகையான பயிற்சிகள் எல்லாம் உண்டு என்று நம்பக்கூடிய இந்த சூழ்நிலை. அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க, யோகா அந்த யோகம் இந்த யோகம் என்று புது புது வகை பெயர்களை வைத்து இவைகள் எல்லாம் பயிற்சி மையங்கள் என்ற பெயரால் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்து மக்களையும் கூடிய கவரக்கூடிய வகையில், இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் இல்லாதனால், இதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத காரணத்தினால் அவர்களும் கூட இதை நாக்கி நாடி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏன் இந்த உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, பிரஷர் ஏற்படுது, எப்ப யாரை கேட்டாலும் பிஸி சாயந்தரம் வர முடியாது, எப்ப யார்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குங்க 5 நிமிஷம் ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு காரணம் சொல்றாங்களே, இந்த நிலைகள் எல்லாம் எப்படி உருவானது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் உருவாக்கிக்கிறதுக்கு நாம் தான் காரணம். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில இடம்பெறக்கூடிய 6412வது ஹதீஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மனிதர்கள் பெரும்பாலோர் அல்லாஹ்வுடைய 2 அருள்படைகளை இழந்து விடுகிறார்கள். மனிதர்கள் பெரும்பாலோர் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய 2 அருள்படைகளை இழந்து விடுகிறார்கள். அதுல ஒன்று அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றாங்க. மனிதர்கள் நிறைய பேர் இது ரெண்டும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள்படை, இந்த அருள்படைகளை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த அருள்படைகளை இன்று உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ற பாகுபாடெல்லாம் இல்லாம இழந்து இந்த அமைதிக்காகவும் ஓய்வுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த உலகம் முழுவதும் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களைத்தான் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமாக காண முடிகிறது என்று ஒரு ஆய்வு முடிவு சொல்லுது. 80% தங்களுடைய ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் இழந்து இந்த உலகத்திலே தவிர்க்கிறாங்க. இப்ப ஆரோக்கியம் என்பதற்கான வரையறை எல்லாம், இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு என்ன முறை சொல்லப்பட்டதோ அப்படி தலைகீழா மாறிடுச்சு. இப்ப ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளே சொல்லுவோம், நல்லா சாப்பிட்டு உடம்ப தேர்த்துன்னு சொல்லுவோம், நல்லா சாப்பிடு உடம்ப தேர்த்து, நல்லா அந்த புரோட்டீன் சாப்பிடு, நியூட்ரின் எடுத்துக்க, இப்படி எல்லாம் சொல்லுவோம். இப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லப்படுது, டைட் பண்ணுங்க, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அது ஆகாது இது ஆகாதுன்னு சொல்லி ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அப்படி தலைகீழ பறந்து விழுந்துருச்சு.
ஏன் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கை முறைகள் உலகம் முழுவதும் உள்ள எல்லா வகையான மக்களாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய எல்லா வேலைகளுமே உடல் உழைப்புலதான் இருந்துச்சு. சாதாரணமா நீங்க வீட்டுல கூட தொடங்கி பார்க்கலாம், வீட்டிலே தொடங்கினால் நம்முடைய பெண்களுக்கு நிறைய உடல் பயிற்சிகள் இருந்தது. துணி துவைக்கணும், துணியை சோப்பு வச்சு இல்ல ஊற வச்சு எடுத்து தொலைச்சு, ரொம்ப கடுமையான வேலை. காய வச்சு திருப்பி தேய்ச்சி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யணும். இப்ப என்ன செய்யறாங்க, மிஷின் இருக்கு, வாஷிங் மிஷின் உள்ள போட்டுறாங்க, எடுத்துடுறாங்க, அதை அப்படி ஆங்கர்ல குழி வச்சு நிக்க வச்சு அயன் பண்ணிடலாம். ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை. அப்படிலாம் மிஷின் வந்துட்டாங்க, வச்சு நிக்க வச்சு இப்படி தாட்டினம்னா அயன் பண்ணி தெளிவா தந்துருது. இப்படி எல்லாம் மிஷின் வந்துருச்சு. அது இல்ல, சாப்பாட்டுக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் போனோம் அப்படின்னு சொன்னா மிளகாய வாங்கி கொண்டு வந்துதான் அம்மியில வச்சு மிளகாய் அரைக்கணும். இப்படிலாம் இருந்துச்சு சூழ்நிலை, எல்லா இடத்துலயும் இப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு யார் அரைக்கிறா, அரைக்கப்பட்டது கம்ப்ளைண்ட் வேற பண்றோம். செங்கப்பொடி அரைச்சு மிளகா பொடியில கறக்கிறான், பப்பாளி வேற அரைச்சு மிளகுல கறக்கிறான்லாம் பண்ணுவோம். ஆனாலும் அந்த அரைச்சி விற்கப்படுறதான் வாங்கிட்டு வருவோம். போட்டு பாக்கெட் போட்டு ரெடியா இருக்கு, தண்ணியில கலக்குனா குழம்பாயிருக்கு, இப்படி வாங்கிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நம்முடைய குடும்ப இயக்கத்துல நீங்க எதை பாத்தீங்க என்றால், ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் அடுப்பறிக்க வேண்டும் என்று சொன்னால் விறகுதான் வாங்கணும். கிராமப்புறங்கள் இதெல்லாம் இந்த விறக தேடி சென்று வெட்டிக்கிட்டு வர்ற பழக்க வழக்கம் இருந்தது. இன்னைக்கு இருக்கா, எல்லா இடத்துக்கும் இப்ப கேஸுக்கு நம்ம போராட்டம் பண்றோம். கேஸு நம்ம வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்படைகளை பயன்படுத்திக்கிறோம், தவறு இல்ல. வாழ்க்கை முறை மாறிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் நிறைய மாறி போச்சு. இப்ப ஒரு இடத்துல இருந்து பஸ்ல இறங்கி நடந்து இங்க வரக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நடந்து போயிடலாம்ங்கிற தூரம் எல்லாம் இப்ப நடை தூரமா இல்ல. ஏன்னா ஆட்டோ நமக்கு வசதியா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நட குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னால பணம் இருந்தால் கூட அந்த வசதி கிடையாது. இறங்கினா இருந்து சொன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வீடு வரைக்கும் வந்து சேருவதற்கான வசதி இருந்துச்சா, வசதி இல்ல. இப்ப வசதி இருக்கிற காரணத்தினால அந்த நடை இல்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகணும் அப்படின்னு சொன்னா அதிகபட்சமா எல்லாருமே இருந்த உயர்ந்த வாகனம் சைக்கிள். சைக்கிளிங் வந்து நடக்கிறத விட மற்ற பயிற்சிகளை விட என்ன சிறந்த பயிற்சி. இப்ப கூட என்ன செய்யறோம், ஏங்க ஒரு சைக்கிள் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறிய, குறைஞ்சபட்சம் ஒரு திருகுனா ஓடுற மாதிரி உட்கார் நின்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு வண்டியை வாங்கி வச்சுக்கிறங்க 50 சிசிக்குல்ல, 60 சிசிக்குள்ளே நம்மளே சொல்றோமா ஆலோசனை. அப்ப இது போல நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் முழுவதுமாக தலைகளாக மாறிவிட்ட காரணத்தினால் சாதாரணமா ஒரு காரை ஒரு 2 சக்கர வாகனத்தை முழுக்க முழுக்க எரிபொருளை நிரப்பி எங்காவது ஒரு இடத்துல ஒரு வருஷத்துக்கு நிப்பாடி வச்சுட்டா என்ன ஆகும், அந்த எரிபொருள் முழுவதுமா எல்லா டியூப்புகள் வழியா பல இன்ஜினுக்குள்ள வந்து எல்லாத்துலயும் வந்து ஜாம் ஆகி அதை பிச்சு உடைச்சுதான் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த நிலையில தான் மனிதர்கள் இருக்கணும். நல்லா சாப்பிடுறோம், மட்டன் சிக்கன் என்னென்ன வேணுமோ உணவு பொருள்கள் வரக்கத்தான் அல்லாவுடைய நாட்டத்தினால அப்ப கிடைச்சத விட தாராளமா கிடைக்குது. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர்.
உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணியார்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 போன் 044-2521-5226 நல்ல சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிஞ்ச அந்த சாப்பாட்டுக்கான வேலை உடல் உழைப்பு நமக்கு இல்லை. ஆனா சாப்பாட்டுல எந்த குறையும் நம்ம வைக்கிறதும் இல்லை. இந்த பிரச்சனைகள் முழுவதற்கும் காரணம் நல்லா சாப்பிடுறோம், அதற்கான உடல் உழைப்புகள். இப்ப உடல் உழைப்பு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்தோடனே என்ன செய்வோம், போய் உடனே தொலைக்காட்சியில் அதை திருப்பி திருப்பி காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க, நீங்க வகுத்த 40 நாள்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணாம குறைக்கிறதா இருந்தா இந்த ஒரு பெல்ட் இது வாங்கிக்கம்மா. வகுத்த 40 நாளைக்கு இல்ல, ஒண்ணுமே செய்யாம எக்ஸசைஸும் பண்ணணுமா, குறைஞ்சு தோற்றம் நல்லாவும் இருக்கணுமா, ஒண்ணும் செய்ய படுத்துக்கணுமா, இப்படி நம்ம எல்லாருடைய சிந்தனை போக்கும் இப்படி இருக்கிற காரணத்தினாலதான் இப்படி ஒரு பொருளை விளம்பரம் பண்றான். விளம்பரம் பண்ணி இதை வாங்கி நீங்க உபயோகப்படுத்துங்க. 40 நாள்ல குறைஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு கைத்த 4 பிளாஸ்டிக் டப்பாவுக்குள்ள மறைச்சு அந்த கைத்த 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு இருக்கலாம். கயிறுல இல்ல மேட்ரு, நம்ம தொடர்ச்சியா செய்யறோமா முடியாதாங்கிறதா மேட்ரு. இது நமக்கு விளங்குறது இல்ல. கயிறுல என்ன, கயிறு நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம், 250 ரூபாய் யாருக்கு ஏறாது. இப்படி விளம்பரம் பண்றாங்க. இதெல்லாம் வாங்கி நாம வச்சுக்கிறோம், ஒரு நல்லா வந்திருக்கு, 50 நாள்ல த்ரெட்மில்லு, இது பண்ணி பாக்குறதுக்கு உருவம் ஸ்லிம்மா தெரியும்னு சொன்ன உடனே அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க. வச்சா போதுமா, உடம்பு உறைஞ்சிருமா, செய்ய வேண்டியதை செய்யணுமே. இப்படி ஆரோக்கியத்திற்கான வழிவகைகள் மாறி போச்சுன்னா நிறைய பேர் இப்ப தெரியாது. இன்னும் நம்ம சமுதாயத்து பெண்கள்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, நல்லா சாப்பிடறதும் வலுவூட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் கூட சாப்பிடுறது வலுவூட்டும் நினைக்கிறவரை மட்டும் இல்லாம மருத்துவத்தை போய் ஏதாவது ஒரு கோளா இருக்கு. நிறைய பேருக்கு 40-45 வயசு தாண்டினா மூட்டு வலி வந்துடும். அதுக்கான காரணம் உடலுடைய எடையை தாங்க முடியாம நிறைய பேருக்கு வருது. வேற வேற காரணங்கள் கால் வளையதெல்லாம் இருந்தாலும் இப்படி மருத்துவத்தை போனவொன்னா அவர் சொல்லுவார், நீங்க உடல் எடையை குறைங்க. பெண்கள் சொல்லுவாங்க, இவருக்கு வேற வேலை கிடையாது, இதெல்லாம் இவர் சொல்ற மாதிரிலாம் சாப்பிட்டு இருந்தோம்னா உடம்பு நல்லா இருக்குமா என்று சிந்திக்கக்கூடிய அளவுலதான் சமுதாயம் இருக்கு. அதனாலதான் நீங்க தஞ்சை மாவட்டத்துல தஞ்சாவூர்ல ராமநாதபுரத்துல எல்லாம் போய் மருத்துவமனைகளை எல்லாம் பாருங்க, 90% நம்ம சமுதாயத்தாருக்குமே இருக்காங்க. நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் இவர்களால நிரப்பப்பட்டிருக்கிறத வந்து பார்க்க முடியும். ஒரு விழிப்புணர்வு இது சம்பந்தமான ஒரு சிந்தனையே நமக்கு வரல. பாக்கி இப்ப அந்த காலத்துல உங்களுக்கு இருந்த மாதிரி வேலைதான் இல்லையே. காலையில எந்திரிச்சு எங்க போறீங்க, காலையில எந்திரிச்சு கிராமங்கள்ல இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட ஒரு 15 நிமிஷம் நடந்து போற சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப அதுக்கு நீங்க போறதில்லை, போய் நடங்க எங்கேயாவது வெளியில நடங்க, இதெல்லாம் வரவே வராது. எந்திரிச்சோன்னு சொன்னா இப்ப அதனால என்ன ஆயிருச்சு, தூங்குற நேரமே மாறிடுச்சு. இரவு பூரா தொலைக்காட்சி தொடர்களை பாத்துக்கிட்டு இருந்துட்டு 12-1 மணிக்கு தூங்குறது, காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறது என்ற பஜரீஜரதெல்லாம் கிடையவே இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த ஆரோக்கியம் என்ற ஒன்று அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கூட இதுல மனிதர்களில் பெரும்பாலோர் பெற்றுக்கொள்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. அப்ப இதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைச்சுக்கிறேன்னு ஏண்டா இன்றைய அறிவியல் மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது என்றால், உங்க மூல அமைதியாக இருப்பதற்கு உங்களுடைய மனம் அமைதி பெறுவதற்கு உடல் சரியாக ஒத்துழைக்க வேண்டியது அவசியம் என்று மருத்துவ அறிவியல் சொல்கிறது. உடலை அதனுடைய கட்டுக்குள்ள உற்சாகமாக வைத்துக் கொண்டால்தான் மனமும் அதற்குரிய அமைதியோடு இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப அதற்கான வழிவகைகளையும் நாம மேற்கொள்ளணும். இது தெரியாதவங்களுக்கும் சொல்லியும் கொடுக்கணும். ஏதோ நம்ம மட்டும் செய்யறோம் நல்லா சினிமா இருக்கிறோம் இல்லாம, இதை தெரிந்தவர்கள் நடப்பவர்கள் பயிற்சி செய்பவர்கள் இது மாதிரியான பயிற்சிகளை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்வுடைய அருள் கூட இதை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று மாறி உள்ள மாற்றங்களை விளக்கி சொல்லி மக்களுக்கு சொல்லணும். இரண்டாவது விஷயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா ஓய்வு. ஓய்வுங்கிறது வந்து பெரும்பாலான பேருக்கு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அது அருள் கூடன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓய்வு கிடைக்காம போயிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, பெரும்பாலான ஆள்க பெரும்பாலான மனிதர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பணம் மட்டும்தான் குறிக்கோள். பணம் சம்பாதிக்கணும் இப்படிங்கிறத விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது. சம்பாதிக்கணும் என்கின்ற காரணத்திற்காக அல்லாஹ் சொன்னதால் அது மனிதனுடைய இயற்கைன்னு சொல்லி காட்டுறான். அல்ஹாக்கு முத்தக்காது ஹத்தா துருத்து முழுமக்காது. மண்ணில் குழியில கொண்டு போய் வைக்கிற வர வாயில மண் உழுகிற வரை சொல்றாங்க. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் ஆதமுடைய மகனுக்கு வாயில மண் உழுகிற வர பொருள் பொருள் என்று ஓடக்கூடிய அந்த ஆசையம் கூடாது. யாராவது ஒரு ஆளை காட்டுங்க, உலகத்திலே பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவர் பணம் போட்டு வச்சிருந்த பேங்க் எல்லாம் போச்சு, அதனால அவர் பணம் இருக்குமாங்கிறதுலாம் தெரியாது. இப்போ வரைக்கும் சொல்றாங்க, இப்பவும் அவர் 18 மணி நேரம் உழைக்கிறாங்க.
ஏன் பணக்காரங்கிற ஸ்டேட்டஸை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கணும். இப்படி என்று சொல்றாங்க. அப்ப இவருக்கு முடிஞ்சிருக்கா, பெரிய பணக்காரனா வந்துட்டா ஓரளவுக்கு கூடிட்டா போதும் நிப்பாட்டி இருக்கணுமே. மண்ணுக்குள்ள போனாதான் நிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இதைத்தான் நம்ம அவசரப்படுவோம். தல்லாபல் புகைப்பூனல் ஆகலா தளர்வுனல் ஆகிறார். நீங்க அந்த அவசரப்படுவதே விரும்புகின்றீர்கள். புகைப்பூனல் மால கும்பன் ஜமா பொருளை தேடி குவிக்க வேண்டும் என்ற ஆசை மனிதர்களிடத்துல இயற்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கான். இந்த ஆசையின் காரணமாக மனிதன் நம்ம என்ன செய்யறோம், ஓய்வு நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ஒரு தினசரி ஒரு அவசரத்துக்கு நீ எங்கேயாவது போகணும் வரணும் அந்த அன்னைக்கு எதையுமே கவனிக்க முடியலங்கிறது ஒரு நாள் பிரச்சனை வேற. நம்மளுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு நாளைக்கு காலையில 8 மணிக்கு சாப்பிடுவோம் கால சாப்பாடு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு 12 மணிக்கு, ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு நாளைக்கு மதிய உணவு 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு ஒரு நாளைக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா கடையில வேலையா இருக்கணும், ஆபீஸ்ல பிஸியா இருக்கணும், வேலையில பிஸியா போச்சு என்று காரணங்கள் நாம சொல்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வுக்கு ஓய்வு கிடைக்காதா, கட்டாயம் கிடைக்கும். நம்முடைய தினசரி நம்முடைய வாரம் நம்முடைய மாதங்கள் எல்லாம் திட்டமிட்டு அமைந்திருக்கும் என்று சொன்னால் தேவையான ஓய்வு சரியான முறையில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓய்வு நமக்கு கிடைக்கும், திட்டமிட்ட முறை இல்ல போவோம் நல்லா ஓய்வு கிடைக்கக்கூடியதுதான். கடை முடித்து விட்டு வீட்டுக்கு 5 மணிக்கு முடிச்சு வந்தோம்டா இல்ல 9 மணிக்கு வர்றோம்டா, வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம்னா அதற்கு சரியான ஓய்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு ஒதுக்குறோம், 2 மணி நேரம் ஒரு பிரயோஜனமும் ஒரு நன்மையும் இல்லாம நண்பர்களோட கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்குறோம். பல வேலைக்கு மார்க்க விஷயமா ஒரு ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்களங்க, ஒரு கிளாஸுக்கு வாங்க, ஒரு குரான் வகுப்பு அட்டன் பண்ணுவோம் சொன்னா நேரம் இல்ல வேலையில எனக்கு இருக்கான்னு கேட்கிற நாம கடையை மூடிவிட்டு அலுவலகத்தை மூடி முடிச்சு விட்டு திரும்பி வரையில ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்யறத பாக்கிறோம். அப்போ இது ஒரு திட்டமிடாத ஒரு நன்மையும் இல்லாத இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு 2 மணி நேரத்தை வேறுபுறையை செய்யறாங்க. இப்ப இது மாதிரியான திட்டமிடல் அந்த நேரத்துல யார் வந்தாலும் நீ நம்ம நினைக்கிறோம் அவர் முக்கியமான ஆளு அவர்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவர்கிட்ட தான் நேரம் கிடைக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய நேரமும் முக்கியமானது, வாழ்க்கைங்கிறத நேரம் தானங்க. இந்த நேரத்தை நாம் சரியான முறையில பயன்படுத்தாத காரணத்தினால் நம்மளுடைய ஓய்வு நேரம் என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டு அதுவும் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான ஒரு வழிவகையாக அமைந்துவிடுகிறது. இந்த ஓய்வு நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டு அமைத்துக் கொள்ள வேண்டியது. தேடின இன்னும் இந்த மாதிரி ஓய்வு கிடைக்காததுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு இது மாதிரி பொருளாதாரத்தை சார்ந்த நிறைய காரணங்களும் இருக்கு. பொருளாதாரம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு வந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்ற அந்த வழிமுறைகள்ல நாம பயன்படுத்துறோமா, அந்த பழக்க வழக்கம் நம்மளிடம் இருக்கிறதா என்று கேட்டால் தௌஹீத் சகோதரர் என்று சொல்லக்கூடிய சகோதரத்தில் நிறைய பேர்ட்ட இல்லைங்கிறத பார்க்க முடியும். திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குடுக்கல் வாங்கல்ல நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நீண்ட வசனம் அதுவும் திருமறை குர்ஆன்ல பெரிய வசனம் ஒரே வசனத்துல. அந்த வசனத்தின் மூலமா நமக்கு விழாவாரியாக கற்றுத்தரணும், சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி. நீங்கள் அதுல உச்சபட்சமா சொல்லணும்டா உங்களுக்கு இடையில் செய்து கொள்ளக்கூடிய குடுக்கல் வாங்கல் சிறியதோ பெரியதோ எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கிறத தவிர்த்துக்கிறாதியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிக்கு தரணும். நம்ம பல லட்சங்கள்ல கோடிகள்ல கொடுத்தோம்டா எழுதுற பழக்கம் இல்ல, பேச்சுவார்த்தை வாய் பேச்சு தான், நம்பிக்கையில கொடுத்தோம் ஒரு மூமின மூமின் நம்பத்தான் வேணும் மூமின மூமினுக்கு தான் எழுதி கொடுக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான் எழுதி கொள்ளுங்கள். இன்னும் என்ன பாக்குறோம், எந்த உச்சகட்ட தௌஹீதா இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா அண்ணன் காசு கேட்கிறாரு 1 லட்சம் ரூபாய், காக்கா காசு கேட்கிறாரு 1 லட்சம் ரூபாய், அவருக்கு கொடுத்துட்டு எழுதிதான்னு கேட்கிறதா, அவருக்கு கொடுத்துட்டு நீ நீயத்திலே வந்து தந்தா தர்றாரு தராட்டா போறாரு கொடுத்து இருந்தா பிரச்சனை வேற உங்க விருப்பம். ஆனா வாங்கன்னு நம்மளுடைய அவசிய தேவைக்கு வச்சிருக்கிற காசு யாராவது சொந்தக்காரங்க கேட்கிறாங்க கொடுக்குறோங்கிற ஒரு நிலை வரும்போது அதை கொடுக்கும் போது எழுதி தாங்கன்னு கேட்கறதுக்கு வெக்கப்படுறோம். எழுதி தாங்க அப்படின்னு கேட்கறது நம்ம பத்தி அவரை நம்மளையும் நினைச்சுக்குருவாரோ. குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுங்க, அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இதனால நம்மளுடைய வியாபாரமோ நம்மளுடைய வேற எந்த காரியங்களோ ஜமாத் உட்பட ஜமாத்துக்கு நீங்க நன்கொடையாக பணம் கொடுத்தாலும் அப்போதே ரசீது கொடுத்தாங்கன்னு கேளுங்க. எழுத்துப்பூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவையெல்லாம் இது பின்னால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களை கஷ்டங்களை பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஒரு வழியாக அமையும். அதனால இந்த மாதிரியான காரியங்கள்ல பொருளை தேடணும், தேடுறதுலயும் ஒரு வரையறை இருக்குன்னு நேரங்களை சரியான முறையில வரையறுத்துக் கொள்ள வேண்டும், திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். தேடியதை எப்படி செலவு செய்யறோங்கிறதுலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி கற்றுத்தருகின்றான் என்ற வரையறைகளை வந்து நாம தேடி நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட நடைமுறைகள் வரையறைகள் நம்மிடத்திலே வந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்லாம் நமக்கு இதற்கான எல்லா வகையான வழிவகைகளையும் காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதன் இயற்கையாகவே இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றான். இன்னல் இன்சான குளிக்க அருவா, மனிதன் வந்து பதட்டக்காரனாக அவசரப்படுறவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த பதத்தை இந்த அவசரம் உங்களுக்கு எப்படி தெரியும், பதட்டத்தில் இருக்கிறான் அவசரத்தில் இருக்கான் அல்ல எப்படி இப்ப பதட்டப்படுவான், எப்படி அவசரப்படுவான், ஏன் பதட்டப்படுகின்றான், ஏன் அவசரப்படுகின்றான் என்றே சொல்லி காட்டுகின்றான். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸ்வா,
வைதா மஸ்தவுல் கைர் மனுவான். அவனை ஒரு தீமை வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால் முதல்ல அது பதறுவான். நன்மை வந்து அடைஞ்சிருச்சுன்னா நிறைய பணம் கிடைச்சிருச்சு, வேற ஏதாவது வகையில நிறைய நன்மைகள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் தனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பான், கருமித்தனத்தோட நடந்து கொள்வான். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டாக்டர்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரிக்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னைவான் என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தடுத்து வைக்க வேண்டும் என்று நினைப்பான். இது மனிதனுடைய சிந்தனை ஓட்டம். தனக்கு கிடைச்சது தன்னோட இருந்துட்டு போகணும், வேற யாருக்கும் அதுல இருந்து எப்படியும் போயிடக்கூடாதுன்னு நினைப்பான். தன்னை ஒரு கஷ்டம் ஒரு தீமை வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால் அதற்காக பதறுவான், ஓலமிடுவான், பல பேர்கிட்ட சொல்லி அழுவான். உப்பாளி வச்சு அல்லா தானே அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று அழுவான் என்று சொல்லிவிட்டு சில பயிற்சி முறைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தர்றான். எப்படி யாருக்கு இது வராது, யாரு இத்தகைய குணமுள்ளவர்களா இருக்க மாட்டாங்க. இந்த பலவீனத்திற்கு பதட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மன அமைதி உடையவர்களா யார் இருக்க முடியும், அதற்கான பயிற்சி முறைகள் என்னவென்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலான இல்லல் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு இது இருக்காது அப்படின்னு சொன்னா எப்படி தொழுகையாளர்கள் சொல்றான், நம்ம தொழுகிறோம் அப்படி தொழுகையா, நம்மள எப்படி தொழுக, ஃபஜ்ர் துலுக்கு தூங்கிடுவோம் பெரும்பாலும் கிடையாது, லொஹர் அஸர் துலுக்கு சாப்பிடு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம் கிடையாது, இனி மாரி விஷா மூணு வேலை தொழுவதும் பெரும்பாலான இருக்கு. இனி வேற கணக்கு பார்த்தோம்னா வார கணக்கு இருக்கு, சனி ஞாயிறு லீவா இருந்தா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர் துலுக மாட்டாங்க, லீவுல நெட்டா தூங்குறதுக்கா, இது ஒரு சில சாரார் இப்படி இல்லை. அல்ல தீனமும் அதா சலாத்தி என்று ஆயினும் அவர்கள் தங்களுடைய தொழுகையில தொடர்ச்சியாக இருப்பார்கள். நம்ம எங்கெங்கயோ பயிற்சிக்கு ஆசனத்துக்கு யோகத்துக்கு முறைகளுக்கெல்லாம் அலைகிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுல உடலுக்கான பயிற்சி உடலுக்கான இதுதான் பிரதானமான நோக்கமா இருந்தா அது இல்ல, அல்லாஹ்வை பயப்படணுங்கிற பயிற்சி உள்ளத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இதுல உங்களுக்கு பதட்டம் வராது, இந்த தொழுகையை தொடர்ச்சியா தொழக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு தீமை வந்துட்டு அதை வேற மேல தூக்கி போட்டு தப்பிச்சுக்கிற வழிவகைகளை தேட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இனி எப்படிலாம் இருப்பாங்க சொல்றான், அவர்களுடைய பொருளாதாரத்துல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்துல மற்றவர்களுக்கும் பங்குண்டு, யாசிப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பங்குண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கொடுப்பாங்க என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லதீனஹும் யுஸத்திகூன பியௌமித்தீன், மறுமையை நம்புவாங்கன்னு சொல்லல, உண்மைப்படுத்துவார்கள் மறுமையை அவர்களுடைய வாழ்க்கையில. யுஸத்திகூன பியௌமித்தீன், மறுமையினாலே அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். உண்மைப்படுத்துறதுனா எப்படி, நம்புறண்டு எல்லாரும் சொல்லலாம், நம்புறண்டு அவன் வாழ்க்கைக்கும் தொழுகைக்கும் பள்ளிக்கும் மக்கள் முஸ்லீம்களுக்கும் தொடர்பே இல்லாதவங்க கூட மூத்தா போனா திருப்பி எழுப்பப்படுவோம் என்பதை நம்புகிறேன் என்று சொல்லலாம். உண்மைப்படுத்த வேண்டும். உண்மைப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான், அதற்காக கடுமையாக தண்டித்து விடுவான் என்று அந்த நம்பிக்கை, அந்த உண்மைப்படுத்தக்கூடிய நடவடிக்கை நம்முடைய வாழ்நாளில் வந்துடணும். அப்படி இருக்கிறவங்கள் தான் இவைகளை எல்லாம் தவிர்த்து மன அமைதியோடு உள்ள இன்னும் சொல்லி காட்டினால் அவர்களுடைய வெக்கஸ்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த ஆளா அதுவாகியும் அவங்க மாமரத்த தாய்மான், அந்த காலத்தில் அடிமை முறைகள் இருந்ததுனால அவங்க வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்கள் அவங்களுடைய மனைவிமார்களை தவிர இதற்கு அப்பால் மணித்தரா ஒராதாலிக்க உலாய்க்க மூலாகும், இதற்கு பல வேற வழிகளை யார் நாடுறாங்களோ அவங்க வரம் மீறி போயிட்டாங்க, அவங்க அல்லாஹ் இந்த வரம்புகளை மீறி விட்டார்கள் என்று மன அமைதி வேண்டும் என்று சொன்னால், உள்ள அமைதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தன்னுடைய திருமறை வாயிலாக அவனுடைய தூதர் வாயிலாக கற்றுத்தர்றாங்க. இன்றைய நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கூட தெளிவான தீர்வை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பயிற்சி முறைகளை எல்லாம் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய வழிவகைகளிலே பயிற்சி செய்து அது அல்லாத தடுக்கப்படாத மற்ற முறைகளில் உடம்பு ஆரோக்கியமா உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்து நாம் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்புரிவானாக. கூலுக்கு உலகாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிர் முஸ்லிமீன் அஸ்தக்ஃபிரு இன்னஹு வலஃபுர்ரஹீம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1. போன் 6569080810. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் தவறு பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம்? பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா? இன்சூரன்ஸ் செய்யலாமா? எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா? குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு. 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமணைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. அல்லாஹ்.